வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சாம்பார் பொடி தான். அதாவது ப்ரீமிக்ஸ் சாம்பார் பொடி, இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடின்னு சொல்லலாம். இதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பருப்புலாம் வேக வைக்கவே தவிர இதை செஞ்சிடலாம். இந்த சாம்பார் பொடி வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் நான் வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தோரம்பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தோரம்பருப்பு ஒரு கப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சாம்பாருக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, நமக்கு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் எடுத்தது, இல்லை கால் கப் தனியா எடுத்திருக்கேன். தனியா விதைகள் இது நம்ம வாசனை வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்துக்கணும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்தால் கூட ஓகே. கசப்பு கொஞ்சம் ஓகேனா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நம்ம கரிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு சூடாக இருந்தும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்னா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் வறுத்துக்கோங்க. இது ரொம்பலாம் நமக்கு வந்து வெடிக்கிற அளவுக்குலாம் வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு சூடானாலும் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டே நமக்கு கடாய் சூடாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்துக்கோங்க. இது நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு 1/2 ஸ்பூன் தான் மிளகு நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மிளகு வாசனை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட, இல்லை 1 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டு வச்சு நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு கலர் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாவும் இதுவும் பாதி எடுத்துக்கலாம். நான் 15-20 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு கறி லீவ்ஸு, இது நல்லா கடாயில் ட்ரையாக நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது நமக்கு எடுத்து நம்ம பார்க்கும் போது கையில் வந்து உடையணும், அது நல்லா அது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நல்லா வறுத்திங்கன்னா தான் அது மாதிரி வரும். நமக்கு விட்டுட்டு போயிட்டிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு, பாருங்கள் உடச்சா நல்லா உடைக்க வருது. இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. இது நான் இப்போது அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் 1 எலுமிச்சை அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு நம்ம இதை பிச்சு நம்ம போட்டு கடாயில் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சி நல்லா அரைக்கும் போது நல்லா வரும். இப்போது எல்லாம் ஆறிடுச்சு, நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சு அந்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது சேர்த்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம இதை இப்போது நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நைஸாக அடிச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வறுத்து வச்சு அந்த புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை இப்போது நல்லா சின்ன சின்னதாக நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளியும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதும் நம்ம ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 3 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சாம்பார் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு என் வீடியோவை நீங்கள்
பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருந்தா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் வெல்திக்கிட்ட சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.